எப்பொழுதும் மனதிற்கு மகிழ்ச்சியை தருபவை. அதிலும் கடந்த 3 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக வெவ்வேறு அலுவல்களில் பங்கு பெறுகின்ற இந்த சூழல்களில் புத்தக விழாக்களுக்கு நான் வருகிறேன் என்று ஒப்புதல் தருவதை 1 முறைக்கு 100 முறை யோசித்து செய்வேன். கடைசி நிமிடத்தில் வர இயலாமல் போய்விட்டால் 2 பாதகங்கள் அதிலே உண்டு. இவர் எம்பி ஆன உடனே பாரு ரொம்ப வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் விட்டாருன்னு சொல்லிடுவாங்க. 2வது, நேரம் தவறாமல் அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற பதட்டம். இதுவரையிலும் முடிந்த வரையில் நேரம் தவறாமையை கடைபிடித்து வருகின்ற ஒரு பெண் என்பதால் இந்த 2 காரணங்களுக்காக மிக மிக குறைந்த அளவிலேயே புத்தக நிகழ்ச்சிக்கு செல்கின்ற ஒரு அவலமான சூழல் இருந்ததை மாற்றி மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய மாலையாக என் தங்கை எனக்கு இந்த மாலையை பரிசாக வழங்கியிருக்கின்றார். மொழியின் சுவாசிப்பு, அது உரைநிலையில் இருக்கும் பொழுதுதான் மொழியினுடைய அந்த தீவிரமான சுவாசம் நன்றாக புலப்படும் என்று கவிஞர் அபி சொல்லியிருப்பதாக எனக்கு சொல்லியிருந்ததாக ஒரு நினைவு. என்னை பொறுத்தவரை மொழி கவிதையில்தான் தன்னுடைய சுவாசத்தை மிக தீர்க்கமாக வெளிப்படுத்துகிறது என்று நான் நம்புவேன். அதிலும் இந்த 2 புத்தகங்கள், காதல் கதை சொல்லட்டுமா, பூக்கள் பூக்கும் தருணம், 2 கிரேக்க புராணம் ஓவியத்தினுடைய ஆரம்பத்தை பற்றி இப்படி ஒரு இடத்திலே சொல்லுகின்றது. அதாவது தன்னுடைய காதலனுடைய நிழலை சுவரில் பார்த்த காதலி அதனை வரைய துவங்குவதிலிருந்து கிரேக்கர்களுடைய ஓவிய வரலாறு துவங்குகிறது என்று மிகச்சரியாக சரியான ஒரு கலைஞனிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து அருமையாக இந்த புத்தகங்களை வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். பதிப்பகத்தாருக்கு அதை ஹார்ட் பவுண்ட் அந்த பேப்பரில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதை தொட்டு உணர்வது, சென்சரியாக விஷுவலாக பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கின்றது. தனிப்பட்ட பாராட்டுக்கள். மிகுந்த நெகிழ்ச்சியோடு அண்ணன் அவர்கள் சித்ரா அவருடைய படைப்பு தந்த நெகிழ்வான ஒரு கிளர்ச்சியிலே இந்த ஓவியங்களை வரைந்தேன் என்று சொன்னார். என்னுடைய எந்த புத்தகமும் அண்ணனுடைய அட்டைப்படம் இல்லாமல் இதுவரையில் வெளிவந்ததே கிடையாது. கவிதைகளுக்காக நான் காத்திருப்பதை விட அண்ணன்தான் அதிலே முகப்பு ஓவியம் வரைய வேண்டும் என்று காத்திருந்து உரிமையோடு வாங்கி செல்பவள் நான். ஏனென்றால் கவிதை அல்லது கட்டுரை அல்லது புதினம் எதுவாக இருக்கட்டும், இன்னொரு கலை வடிவத்தின் கையை பிடித்து கொண்டு அதை நடை போடும் பொழுது அதனுடைய தாக்கமும் அதனுடைய வீரியமும் அதனுடைய வெளிப்பாடும் வேறொரு இடத்திற்கு வாசகனை அழைத்துச் செல்கின்றன. வாழ்வின் அருகில் இருப்பவன்தான் மிகச்சிறந்த வாசகனாக இருக்க முடியும், மிகச்சிறந்த கவிஞனாகவும் இருக்க முடியும். அந்த வகையிலே மிகச்சிறந்த வாசகனாகவும் வாழ்வை கொண்டாடுபவளாகவும் ஒரு ரசனைக்காரியாகவும் தான் எனக்கு தங்கையை அறிமுகம். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் பார்ப்பது என்பது இன்றுதான் பார்ப்போம், பார்த்திருக்கிறோம் என்றாலும் கூட எத்தனையோ முறை பார்த்து எத்தனையோ முறை பேசியதை போல பல இரவுகளில் உரையாடி இருக்கின்றோம். தீராத தாகம் போல தமிழை உண்டு பருகி கேட்டு அதனை பல வகையிலும் வாசித்து உள்வாங்கி கொண்டு படைப்புகளிலே கொண்டு வருகின்ற அந்த வித்தையை தன் கைவசம் தங்கை அவர்கள் இன்றைய தினம் வசப்படுத்தி இருக்கின்றார். ஒரே ஒரு சந்தேகம்தான், அது தமிழ் ப்ரொஃபஸர் தான் தீர்த்து வைக்கணும். தமிழ்காரின்னு இருக்குல்ல, இல்லுக்கு அப்புறம் இக்கு வருமா அப்படிங்களா? ஓ சரிங்க, அதை தான் நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு அது புரிபடாத ஒரு இலக்கண வகை மேலே எந்த இதுன்னு தெரியலை. அருமையான பெயர், பெயரில் என்ன இருக்கிறது என்று கேட்கின்ற காலம், பெயரில் தான் எல்லாமே இருக்கின்றது. தமிழ்காரியாகட்டும் தமிழச்சி ஆகட்டும் ஏன் இந்த புனை பெயரை எடுக்கின்றோம், அதிலே ஒரு அரசியல் இருக்கிறது. இட் இஸ் அ வெரி வெரி பொலிட்டிக்கல் சாய்ஸ், நாட் மியர்லி அ பர்சனல் சாய்ஸ். தமிழ் மண்ணோடு தொடர்புடைய, தமிழ் நிலத்தோடு தொடர்புடைய, இன்னும் சொல்ல போனால் தமிழ் கிராமத்தின் புழுதி படர்ந்த அந்த கிளைச்சாலையில் வியர்வையும் கவுச்சியும் அடிக்கின்ற மண்ணிலிருந்து வருகின்ற பெண் நான் என்பதால் நான் தமிழச்சி ஆனேன். அதே போலத்தான் தமிழை தன்னுடைய அனைத்து புலன்களாலும் தூய்த்து அதனை தன்னுடைய வெளிப்பாட்டினுடைய ஒரு வடிவமாக மட்டுமல்லாமல் இந்த 2 புத்தகங்களிலும் குறிப்பாக தமிழ் திணைகளை சங்க மரபினுடைய நீட்சியாக, இன்றைய தினம் அண்ணன் அவர்கள் சொன்னது போல
தமிழ் திணை பண்பாடும் அயர் பண்பாடுகளும் இணைந்து பின்னி பிணைந்து வாழ்கின்ற சூழல்தான். பல்வேறு தேசங்களில் நீங்கள் பரவி கிடந்து வாழ்தலுக்காக பிழைத்தலுக்காக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சூழலில் தமிழ் பண்பாடுடன் அயர் பண்பாடும் கிழைத்து இரண்டும் புணர்ந்து வாழ்கின்ற இந்த சூழலில் வேர்களை தக்க வைத்து கொண்டு அதே சமயம் அயல் பண்பாட்டினுடைய இறக்கைகளையும் எப்படி சரியாக அணிந்து கொள்ள வேண்டும், இந்த ஹைஃபனேட்டட் சிச்சுவேஷனில் தன் மொழி, தன்னுடைய நிலம், தன்னுடைய இலக்கியம் தனக்கு தந்திருக்கின்ற அந்த செழுமையான மரபிலிருந்து தனக்கான வேர்களை எடுத்துக்கொண்டு அதனை இறுக்கமாக பிடித்து கொண்டு அது நனவெளியாகட்டும் அல்லது நடைமுறை வாழ்க்கையாகட்டும் அதனில் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கின்ற தங்கையினுடைய இந்த படைப்புகள் மிக விரிவாக நான் அணிந்துரையில் எழுதியிருக்கின்றேன்.